ஒரு ஜாதியம் சார்ந்த ஒரு கதை. ஆணிவராக இருக்கிறது வந்து வர்ணாசிரம படிநிலை தான். ஸோ அதையே நம்ம தலைப்பாக வச்சா என்ன, பல எதிர்ப்புகள் வரும், பிரச்சனைகள் வரும்லாம் தெரிஞ்சது. பட் ஆனால் அதை யாராவது ஒருத்தர் சொல்லி ஆகணுமே, ஜாதி இல்லைன்னுலாம் சொல்லிட முடியாது, ஜாதியை ஒழிச்சிடவும் முடியாது அவ்வளோ சீக்கிரம். ஸோ அதை வந்து தொடர்ந்து பேசணும். What do you think about honor killing? மேல ஒரு சட்டம், தர்மம், வழிமுறை இருக்கு. அந்த மறைமுக தர்மம் தான் சாதி, மதம், சட்டம், சாமி, நாடு, நகரம், ஊரு, சேரின்னு எல்லாத்தையும் இயக்கிட்டு இருக்கு. தமிழ் குரல் நேயர்களுக்கு வணக்கம். தமிழ்நாட்டில் சர்ச்சைகளுக்கு பஞ்சம் இல்லை. வர்ணாசிரமம் என்ற ஒரு சர்ச்சைக்குரிய தலைப்பில் ஒரு சினிமாவை வெற்றிகரமாக எடுத்து முடித்துவிட்டு சென்சார் போர்டில் அது ஆய்வுக்குரிய நேரத்தில் வெற்றிகரமாக ஆடியோ ரிலீஸிங் முடித்துவிட்டு வந்து நம்மிடையே அமர்ந்திருக்கிறார் இயக்குனர் சுகுமார் அழகர்சாமி அவர்கள். அவரை நாம் அன்புடன் வரவேற்போம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். உங்களை பற்றி ஒரு அறிமுகம் நமக்கும் நேயர்களுக்காகவும். நான் என்னுடைய நேட்டிவ் வந்துட்டு மதுரை பக்கத்தில் வாடிப்பட்டின்னு ஒரு மதுரைக்காரெல்லாம் வரிசையாக சினிமா தானா? இல்லை இல்லை, எங்களுக்கு வந்து பொழுதுபோக்குனாலே சினிமா தான். மதுரையில் வந்து பீச் கிடையாது, பெருசாக பார்க்குகள் கிடையாது. ஆமாம். ஸோ பொழுதுபோக்குனாலே சினிமா தான். ஸோ அந்த சினிமாவை பார்த்து பார்த்து ஸோ அதை நம்மளும் செய்யணும்னு ஒரு கட்டத்தில் தோணும். அப்படி வந்தது தான் வந்ததில் நானும் ஒருத்தேன். இந்த தலைப்பு வர்ணாசிரமம் அப்படின்ற தலைப்பு இன்றைக்கி தமிழ்நாட்டை பொறுத்தளவு அரசியல் சர்ச்சைகளுக்கு பஞ்சம் அல்ல. அப்படி ஒரு காலகட்டத்தில் வர்ணாசிரமன்ற தலைப்பும் அப்படி ஒரு சர்ச்சையான விவாதத்தில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த தலைப்பை தேர்ந்தெடுத்ததற்கு ஏதாவது சிறப்பு காரணம் இருக்கா? கண்டிப்பாக. ஏன்னா நான் எடுத்துக்கிட்ட கதை வந்து ஒரு ஜாதியம் சார்ந்த ஒரு கதை. அந்த ஜாதியம் சார்ந்த கதை அப்படின்றப்போ என்ன ஆகுதுனாக்க, அது சம்மந்தப்பட்ட தலைப்பு ஒன்று வைக்கணும். அப்போது அதோடைய ஆணிவராக இருக்கிறது வந்து இந்த வர்ணாசிரம படிநிலை தான். ஸோ அதையே நம்ம தலைப்பாக வச்சா என்ன அப்படின்னு ஒரு யோசனை வந்தது. யோசனை வரும்போதே இதுக்கு பல எதிர்ப்புகள் வரும், பிரச்சனைகள் வரும்லாம் தெரிஞ்சுது. சரி வரும்போது பார்த்துக்கலாம். பட் ஆனால் அதை யாராவது ஒருத்தர் சொல்லி ஆகணுமே. என்னக்கா இது வரைக்கும் யாரும் அந்த முன்னெடுப்பு பண்ணலை, நம்ம அதை செய்வோம் அப்படின்றது செஞ்சுருக்கேன். நம்ம ஒரு பக்கம் இந்த மாதிரி காதல், சாதியம், பிரச்சனைகள் அப்படின்னு சினிமா எடுத்துக்கிட்டு இருக்க, அதே நேரத்தில் வெள்ளக்காரங்கள்லாம் தமிழ் சினிமாக்களை பூரா பார்த்தாங்கன்னா என்னையா உங்கள் நாட்டில் வேறு பிரச்சனையே இல்லையா? எப்போ பார்த்தாலும் உங்கள் படத்தில் ஒரு பையன் காதலிக்கிறான், ஒரு பொண்ணு காதலிக்கிறான், வீட்டில் தகராறு வருது, இதை சமாளிக்கிறது, இப்படி படங்களாக எடுக்கிறீங்களே, உங்கள் நாட்டில் இதை தவிர வேறு பிரச்சனை இல்லையான்ற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. இப்போதும் அப்படிப்பட்ட ஒரு தேவையோடு தான் இந்த இதை எடுக்க வேண்டிய தேவை தமிழ்நாட்டில் இன்னும் இருக்குன்னு கருதுறீங்களா? கண்டிப்பாக. அந்த அவசியத்தோடு தான் இது முன்வைக்கப்பட்டு கண்டிப்பாக இருக்குது. இல்லைன்னா நம்ம வந்து மறுக்க முடியாது. நம்ம சில இடங்களில் வந்து இப்போ சிட்டி மாதிரி, சென்னை மாதிரியான நகரங்களில் வந்து அதை வந்து கேட்டுக்கிறாமல் இருப்பாங்க. பட் அது பெருசாக பார்த்துக்கிறதுக்கான அவங்களுக்கான காலச்சூழல் அந்த மாதிரி இருக்கும், அவங்களோட வேலை பொழுது அந்த மாதிரி இருக்கும், பக்கத்தில் இருக்கவங்க யார் என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கிற முடியாத, தெரிஞ்சுக்கிற அவசியம் இல்லாத ஒரு ஓட்டமான ஒரு பரபரப்பான ஒரு வாழ்க்கை சூழலில் அது தேவைப்படலை. ஆனால் இன்னும் கொஞ்சம் கீழே இறங்கி போனோன்னாக்க கண்டிப்பாக அதை நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஏன்னா இப்போ தான் நம்ம அந்த மலைத்தொட்டியெல்லாம், குடிநீர் தொட்டி, மலை தொட்டி ஆனதெல்லாம் இப்போ கண் கூட நம்மளே பார்க்குறோம். நடந்துக்கிட்டு இருக்கு. அப்புறம் கோயிலில் வந்து யார் சம்மந்தப்பட்ட சிலர் வந்து கோயிலுக்குள்ளே போகக்கூடாது அப்படிங்கிற பிரச்சனை இன்னும் இருக்குது. அப்புறம் ஒரு வீர விளையாட்டு அப்படின்னு சொல்லும்போது ஜல்லிக்கட்டு மாதிரியான ஒரு வீர விளையாட்டில் ஜெயிச்ச ஒருத்தனை வந்து அடிக்கிறதுக்கான இதுவும் இருக்குது. ஸோ வந்து ஜாதி இல்லைன்னுலாம் சொல்லிட முடியாது, ஜாதியை ஒழிச்சிடவும் முடியாது அவ்வளோ சீக்கிரம். ஸோ அதை வந்து தொடர்ந்து பேசணும். அது பேச பேச தான் அது சரியாகும்னு ஒரு நம்புகிறேன் நான். ஏன்னா தீண்டாமை ஒரு பாவச்செயல், தீண்டாமை ஒரு பெருங்குற்றம்லாம் நம்ம ஸ்கூலில் படிக்கும்போது அட்டப்படத்துலேயே அது போட்டிருப்பாங்க, முதல் பக்கத்துலேயே அது இருக்கும். ஸோ அது தொடர்ந்து வந்து அதை பற்றியான பேசி இன்றைக்கி வந்து தொட்டா திட்டு, பார்த்தா திட்டு, பேசினா திட்டு அப்படிங்கிறது அந்த தீண்டாமை ஒழிஞ்சிருக்கு.
அதே போல் அந்த ஜாதியமும் பேச 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 அது ஒளியுன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ அதனால் வந்து ஜாதி இல்லைன்னு சொல்லிட்டு ஒதுங்கி போயிடாமல் தொடர்ந்து ஜாதியை பற்றியான நன்மைத்தீங்கள் உரையாடல் நிகழ்த்திக்கிட்டே இருக்கணும். அந்த உரையாடல்கள் தான் ஜாதியை முழுமையாக போக்குன்னு நான் நம்புகிறேன். இப்போ சினிமாவுக்குள்ளே வருவோம். வர்ணாசிரமம் திரைப்படத்தில் அந்த பறைப்பாடல் ரொம்ப சிறப்பாக காட்சிப்படுத்தலாம், நல்லாயிருக்கு. அந்த ஒத்திசைவுகள் எல்லாமே நல்லா இருக்கிற மாதிரியான ஒரு உணர்வை எழுக்கிறதா இருக்குது. ஆனால் பாடல் வரிகளை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா, என்னைக்கு செத்தான், இன்னைக்கு செத்தான், என்னைக்கு செத்தான், நேற்றுக்கு செத்தான் அப்படின்ற மாதிரி நம்ம இங்கே சொல்லுவாங்களே அறச்சொல், அமங்கலமான சொல், இதுகளை பொதுவாக தமிழ் சினிமாவில் இசையமைப்பாளர்கள் கவிஞர்களே கொண்டு வரக்கூடாதுன்னு பொதுவாக சொல்லுவாங்க. அப்படி ஒரு மரபு இருக்குது. அதை ஒரு ஆச்சார மரபு அப்படின்ற மாதிரியான விஷயமாக பார்க்குறதா? ஏன்னா இன்னைக்கு செத்த அது அந்த செத்தான்றத ஒரு கொண்டாட்டமான நிலையில் சொல்லலாமா, முன்வைக்கலாமான்ற மாதிரி ஒரு இது இருக்குது. ஆமாம், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே அது வந்து அதுக்கு ஒரு மாற்று சிந்தனை வரணும், அது ஒரு தவறான சிந்தனை அப்படின்றதெல்லாம் சொல்கிறதுக்காக தான் இந்த படமே எடுத்துக்கப்பட்டிருக்கோம். ஸோ அந்த நோக்கத்தில் தான் இந்த பறையிசை பாடல் ஒரு கொண்டாட்டமான ஒரு பாடலாக நம்ம இது பண்ணியிருக்கோம். நம்ம நிறையா விஷயங்கள் இந்த மாதிரி பழகியிருக்கோம். ஒரு உயிரை வந்து மாடு அப்படிங்கிறது ஒரு உயிர், அதில் பசு புனிதம் எருமை வந்து அசிங்கம் அப்படின்ற மனநிலை இருக்குல்ல, அந்த மனநிலை தான் இந்த மாதிரியான எண்ணங்களுக்கெல்லாம் காரணம். சொல்லில் வந்து என்ன எல்லாமே தமிழ் சொல், இதில் அறச்சொல் முழுச்சொல் அவச்சொல் எல்லாம் ஒன்றுமே கிடையாது. இன்னொன்று பிறப்புன்னு ஒன்று இருக்குனாக்கா அதை நம்ம கொண்டாடுறோன்னாக்கா சாவுன்னு ஒன்று, அதுதான் ஆக்சுவலாக விடுதலை. கண்டிப்பாக. ஸோ அந்த விடுதலையை கொண்டாடுறதுல என்ன இருக்குது? அதுதான் அது அந்த அதை அடிப்படையாக வச்சு தான் இதை வந்து ஒரு மரணத்தின் கொண்டாட்ட பாடலாக இதை வச்சுருக்கோம். அப்புறம் இன்னொன்று வந்து பறை இசை அப்படிங்கிறது ஒரு ஆதி இசை, அதிலிருந்து தான் வந்து ஒளி பிறக்குது. கண்டிப்பாக. அந்த பறையிலிருந்து தான் ஒளி பிறக்குது, அந்த ஒளியிலிருந்து தான் ஓசை பிறக்குது, அந்த ஓசையிலிருந்து தான் மொழி பிறக்குது. ஸோ அந்த மொழிக்கெல்லாம் மூத்தது வந்து பறை அப்படின்றதுனால அதை வந்து அதுக்கான டீட்டெயில்ஸோட இந்த பாடல் வந்து படத்தில் பதிவாயிருக்கு. நீங்கள் சொன்ன விஷயம் ரொம்ப ஒரு யதார்த்தமான விஷயமாகவும் இருக்குது. ஏன்னா நம்மளுமே பல்வேறு இறப்பு வீடுகளுக்கு போகும்போது பார்த்தோம்னா பறை இசை இருக்குது, அங்கே கோமாளி கூத்துகள் இருக்குது, அப்புறம் பாலியல் சார் நிகழ்ச்சி அதாவது கரகாட்டம் அந்த மாதிரியான வேசக்காரங்கன்னு சொல்லுவாங்க, இந்த மாதிரி நிகழ்ச்சிகள்லாம் இருக்குது. அது ஒரு உளவியல் மருத்துவமாகவும் இருக்கும். நீங்கள் அங்கே உட்காந்துக்கிட்டு அழுக முடியாது, அழுது அடுத்த செகண்ட் மாற்றி விட்டுருவாங்க, அந்த மாதிரி ஒரு போக்கு இருக்குது. அந்த இந்த விஷயங்கள் உண்மையிலே தமிழ் சினிமான்ற ஒரு நீண்ட ட்ராக்ல பார்த்தோம்னா இப்போ தான் அது அரங்கேற ஒரு தன்மையிலே இருக்கு. மகிழ்ச்சி இந்த மாதிரி மாற்றங்களை பார்க்கும்போது அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம வந்து பறை இசை அப்படின்னாக்கா அது ஏதோ வந்து சும்மா டண்டனக்கா டனக்கனக்கன்னு அடிச்சுட்டு போறது இல்லை, அதுக்கு ஒரு சூத்திரம் இருக்கு, அதுக்கு ஒரு சொற்கட்டு இருக்கு. அது தெரியாமலே நம்ம இத்தனை நாளாக அதையெல்லாம் கேட்டுக்கிட்டே இருந்திருக்கோம். நீங்கள் வந்து இன்னுமேல் நீங்கள் அந்த பாட்டை கேட்கும்போது, எந்த பாட்டை கேட்டாலும் ஒரு பறை இசையை கேட்கும்போது நீங்கள் அதோட சவுண்டோட இதை வந்து கணக்கிட்டு பார்த்தீங்கன்னாக்க, கம்பு நுப்பது கயிறு நுப்பது, கம்பு கட்டுற தும்பு நுப்பது, எல்லா நுப்பது எருது நுப்பது, இந்த சந்தத்தில் அது இருக்கும், அந்த அடி இருக்கும். நீங்கள் வந்து பறையே தெரியாமல் ஒருத்தன் அடித்தாருன்னா கூட நீங்கள் அந்த சந்தத்துக்குள்ளே தான் வந்து விழும். ஸோ இந்த மாதிரி ஒரு நிறைய சந்தங்கள் இருக்குது. டயனக்கனோ டன டயனக்கனோ டன டயனக்கனோ டயனக்கனோ டன டயனக்கனோ டன டயனக்கனோ, இந்த ரிதத்தில் ஒரு சவுண்டு வரும். அப்புறம் இன்னொன்று ஃபாஸ்ட்டாக நீங்கள் இது பண்ணணும் இது அப்படின்றப்போ ஒன்று ஒரு சவுண்டு வரும், டவீன்ட்ட டக்கட்டும் டவீன்ட்ட டக்கட்டும் டவீன்ட்ட 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 டக்கட்டும், இப்படி ஒரு அதுக்கு ஒரு சூத்திரம் இருக்குது. இது வந்து நண்பர் ஜேகேன்னு ஒருத்தர் இருக்கார், பேசுபறை அப்படின்னு ஒரு பறை இசை குழு நடத்தியிருக்காரு. நாங்கள் அவர்கிட்ட வந்து கலந்துரையாடும் போது அப்போ தான் இந்த பாட்டு வந்து இன்னும் பெருசாகுது. ஸோ இதெல்லாம் நீங்கள் சொல்கிற அந்த சூத்திரமெல்லாம் சரிதான், அதுக்கு வார்த்தைகளை போட்டால் தான் மக்கள்கிட்ட போய் எளிமையாக சேரும்னு ஒன்று அவர் வந்து அவர் சொல்கிறாரு. சொல்லும்போது அவர் கூட பேசுகிறதுல நல்லா தானே இருக்கும் செய்யுமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த வரி அந்த சந்தத்துக்கான வரிகள் எல்லாமே அவர் தான் எழுதுகிறார். நேற்று இருந்தான் இன்னைக்கு செத்தான், கம்பு நுப்பது கயிறு நுப்பது. ஸோ அப்படி கனெக்ட் ஆகிற மாதிரியான வார்த்தைகள் இருக்கும்போது நம்மளுக்கே அது சுவாரஸ்யமாக இருக்குது. கண்டிப்பாக. இன்னொன்று அவர் வந்து பறையிசையில் ஒருத்தன் பிஹெச்டி பண்ண முடியுமா, அதுக்கு என்ன தேவை இருக்குது அப்படின்றப்போ அவர் அதை பிஹெச்டி பண்ணியிருக்கார். ஓ, பெரிய விஷயம் அப்படின்றப்போ அவர்கிட்ட இருந்து நம்மளுக்கு நிறையா விஷயங்கள் இருக்குது. இதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். பிஹெச்டின்றது ஒரு புத்தகமாக இருந்தோ ஒரு காலேஜில் ஒரு லைப்ரரியில் எங்கேயோ போய் அடைஞ்சு கிடக்கும்.
ஸோ மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றப்போ அவரை துணைக்கு வச்சுக்கிட்டு அவருடைய சிந்தனைகளை எல்லாம் வடிவமாக்கி அவருக்காகவே இந்த பாட்டை முழுமையாக பண்ணது மாதிரியான எனக்கு ஒரு திருப்தி இருக்குது. பல இயக்குநர்கள் பின்னால் இசையமைப்பாளர்களாகவும் மாறியிருக்கிறாங்க. உங்களுடைய இந்த நேரேஷன் கேட்கும்போது சீக்கிரம் இசையமைப்பாளரும் மாறுவீங்கன்னு தோணுது? இல்லை இல்லை, அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. நமக்கு நண்பர்கள் நிறைய இசை நல்ல இசையமைப்பாளர்கள் இருக்காங்க. ஸோ நம்மளுக்கு என்ன தேவைன்னு சொன்னோம்னாக்கா அதை அவங்க செஞ்சு கொடுப்பாங்க, அவ்வளோதான். அவங்க வேலையை பறிக்க வேணாம் நினைக்கிறீங்க? ஒரே காரணத்தினால விட்டு வைக்கிறோம் அப்படின்னு. மகிழ்ச்சி. உங்களுடைய சினிமாவில் இன்னொரு மிக முக்கியமான மாற்றமாக கிட்டத்தட்ட 14 நடிகர்களை புதுசாக அறிமுகப்படுத்தியிருக்கிறீங்க. அது மட்டும் இல்லை, நிறைய தொழில்நுட்ப கலைஞர்களையும் புதுசாக அறிமுகப்படுத்திருக்கீங்க அப்படின்னு கேள்விப்படுறோம். ஏன் இது விபரீத முயற்சியா விஸ்வரூப முயற்சியா என்னன்னு புரியலை இது? இல்லை, அது எனக்கு வந்து நான் ஒரு கதையாக பார்க்கும்போது, அது கதைக்கான ஒரு கதாபாத்திரமாக பார்க்கும்போது எனக்கு இருக்கிற நடிகர்களுக்கான ஒரு முகங்கள் எனக்கு பரிச்சயப்படலை, தேவைப்படலை. ஸோ நான் பார்த்த இந்த நடிக்கிறதுக்குன்னு அலைஞ்சிக்கிட்டு இருக்க ஆட்கள் இருக்காங்கள்ல, அதில் நிறையா வாய்ப்பு கெட்டு வர்றவர்கள்லாம் வந்துட்டு அதிலிருந்து ஆட்கள் செலக்ட் பண்ணேன். இந்த கேரக்டருக்கு இவன் சரியாக இருப்பான், இந்த கேரக்டருக்கு இந்த பொண்ணு சரியாக இருப்பா அப்படின்னு நான் முடிவு பண்ணுறேன். எனக்கு வந்து ப்ரொடக்ஷன் சைடு எனக்கு அதை சப்போர்ட் பண்ணுறாங்க. சரி ஓகே, அவங்க சைடு இருந்தும் ஒரு கமர்ஷியலாக வரணும் அப்படின்றப்போ என்ன ஆகுதுனாக்க, கொஞ்சம் ஆர்டிஸ்ட் போகலாமே அப்படின்னு அவங்க ஒரு ஆப்ஷன் சொல்கிறாங்க. இல்லை எனக்கு முழுமையாக அந்த படைப்பு முழுமையாக வரணுன்னாக்க அந்த கேரக்டர் அந்த கேரக்டராகவே இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு வந்து சிடிஏ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு இருக்குது, ரெஜின் ரோஸ்னு ஒருத்தர், அவருடைய மாணவர்கள் அவர்கிட்ட பயிற்சி பெற்றவங்க தான் நிறையா பேர் வந்து இதில் பயன்படுத்தியிருக்கோம். பாரதி ராஜா, தேனி, அள்ளி நகரம், தோற்றம் எல்லாமே உங்களுக்கு கனெக்ட் ஆகுது. நிறைய நடிகர்களை அறிமுகப்படுத்தியவர் அவர், குருஜி. ஆமாம், அந்த மாதிரி ஒரு பாதிப்பு உங்கள்கிட்டையும் இருக்குது, ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம். அந்த வீர ஜாம்பவான்னு ஒரு பாடல், அந்த வீர ஜாம்புன்ற ஒரு பாடல், அது இன்னும் கூட சென்சார் போர்டில் சர்ச்சைக்கு இருக்குது, அந்த கருத்துக்கள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படி சர்ச்சைக்குரிய விஷயமா இருக்கா, இல்லை அதில் ப்ரோன் காண்ட்ராஸ் இருக்கிறா? இல்லை, அதில் என்னென்னாக்கா அது வந்து இன்னும் எழுத்து வடிவமாக அது வந்து எங்கேயுமே பதியப்படலை. அது ஒரு முக்கியமான ஒரு காரணமாக இருக்குது. அவங்க சைடு இருந்து சென்சார் போர்டிலிருந்து அதை மறுக்கிறதுக்கான காரணமாக அதில் இருக்குது. ஏன்னால் அது இந்த பாடலில் வந்து ஒரு குறிப்பிட்ட ஜாதியை பற்றியான அந்த வார்த்தைகள், அவங்களுடைய மேன்மைகள் பற்றி சொல்லும்போது அது வந்து யாராவது பிரச்சனையை கிளப்பிட்டாங்கனாக்கா அது உங்களுக்கும் பிரச்சனை எங்களுக்கும் பிரச்சனை அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வியை முன் வைக்கிறாங்க. அப்படின்றப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்றப்போ நம்மளுக்கு என்னன்னாக்கா அது ஒரு நாட்டுப்புறவையெல்லாம் வெறும் வாய்மொழி பாடலாகவே இருக்குது, அதை பதிவு பண்ணணுன்ற எண்ணம் தான் அது. இருந்த பாடல் தான் அது. ஆமாம், வாய்மொழி பாடலாக இருக்குது. இன்னும் வந்து மயானங்களில் வந்து இன்னும் பாடிக்கிட்டு தான் இருக்காங்க. அது அரிச்சந்திர மயான கண்டத்தில் நடக்கிற ஒரு இது, கடலூர் மாதிரியான மாவட்டங்களில் அது இன்னும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. முந்தி பிறந்தவன் நான், முதுநூல் தரித்தவன் நான், சங்கு பறையணும் நான், சாதிக்கெல்லாம் மூத்த வீர ஜாம்புகன் நான் அப்படின்றப்போ அது வந்து ஏதாவது ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தும் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட ஜாதி, நான் தான் மூத்த ஜாதி அப்படின்னு சொல்கிற மாதிரியான ஒரு தோற்றம் வருது. அது வந்து ஆக்சுவலாக வந்து அது வாய்மொழி பாடலாக இருக்கிறதுனால நம்ம அதை பதிவு பண்ணுறோம். ஏன்னா அப்படியே வாய்மொழி பாடலாகவே போயிடக்கூடாது, காலப்போக்கில் அது தேஞ்சு போயிடும் டிஜிட்டல் யுகத்தில் அப்படின்றக்கா அதை பதிவு பண்ணி வச்சுக்கிட்டோம்னாக்க பின்னாடி இருக்கிற அடுத்து வர சந்ததிகளுக்கும் அது தெரியணும், அதை கடத்தணுன்ற எண்ணத்தில் தான் நம்ம அந்த பாடலை வந்து முழுமையாக பயன்படுத்தியிருக்கோம். இப்போ இது மாதிரி ஒரு பக்கம் முயற்சிகள், அதாவது சாதியம் இந்த சமூகத்துக்கு வேணாம், அந்த பெருமையெல்லாம் விடுங்கப்பா, வளர்ச்சியை பாருங்கள், முன்னேறுங்க, ஒன்றா இருங்க அப்படின்ற ஒரு குரல் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இந்த பக்கம் ஜெய்பீம், அசுரன், இப்படி ஒரு சீரீஸ் சொல்லலாம், பரியேறும் பெருமாள் இந்த மாதிரி ஒரு பக்கம் சொல்லலாம். இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா ருத்ரதாண்டவம், திரௌபதி இந்த மாதிரியான ஒரு எதிரெதிரான ஒரு போக்கு, இப்படியான விஷயங்கள் வருது. அப்போ என்னென்னா இது எப்போ முடியும், அல்லது இப்படியான எதிர்முனைகள் அவனுடைய வளர்ச்சி வந்துட்டு ஆரோக்கியமானதா, என்ன அதை பற்றி கருதுறீங்க? இல்லை, இது வந்து எதிர்முனையாக நம்ம எந்த இடத்துல பார்க்க வர்றோம்னா, இப்போது ஜெய்பீம், அசுரன் இந்த மாதிரியான படங்கள், அவங்க அவங்க ஜாதியோட படிநிலை, அவங்களுடைய வாழ்க்கை முறை, அவங்களுடைய இதெல்லாம் சொல்லும்போது
அதில் ஒன்றும் பிரச்சனையெல்லாம் வரப்போகிறதில்ல, அதை யாரும் அந்த கண்ணோட்டத்தில் பார்க்க போகிறதும் இல்லை. ஸோ எந்த படத்தில் வந்து இன்னொரு ஜாதிக்காரனையும் தனக்கு மேலே இருக்கணும் தனக்கு கீழே இருக்கணும் இழிவுபடுத்துகிற மாதிரி அவனை காயப்படுத்துகிற மாதிரியான சம்பவங்கள் எங்கே காட்சி அமைக்கப்படுதோ அப்போ பிரச்சனையாக வருது. நீங்கள் அடுத்தவனை இழிவுபடுத்த முடியாமல் நீங்கள் உங்களுடைய பெருமைகளை நீங்கள் எவ்வளோ வேணாலும் சொல்லிக்கலாம். அது சில நேரங்களில் என்னாகுதுனாக்கா ஒரு தாழ்த்தப்பட்டவன் தன்னுடைய பெருமையை வந்து அவன் சொல்ல போகிறான், அதை அவன் சொல்கிறான் அப்படின்றப்போ சரி நம்மளால் அதை ஜீரணிச்சிக்க முடியல. அது ஒரு வகையான வளர்ச்சியை பொறுத்துக்க முடியல அப்படின்ற வளர்ச்சியை பொறுத்துக்கணும். அது ஒரு மனநோய். ஸோ அந்த மனநோயை வந்து எப்படி சரி பண்ணுறது அப்படின்றப்போ திரும்ப திரும்ப அவனுக்கு கவுன்சிலிங் கொடுக்கணும். கவுன்சிலிங் கொடுக்கணும்னா என்ன, திரும்ப திரும்ப நம்ம வந்து உரையாடல் நிகழ்த்தணும். ஏய் அப்படி இல்லை, நம்மளாம் ஆதியிலிருந்து ஒன்றா தான் இருந்தோம், ஒன்றா தான் பிறந்தோம் இப்படின்றது எல்லாமே வந்து அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக உணர்த்த உணர்த்த அவனுக்கு ஏதாவது ஒரு கட்டத்தில் அவன் வந்து தெளிவாகும். அப்படி தெளிவாகும்போது இந்த சமூகம் வந்து ஒரு தெளிந்த நீரோடையாக போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பரியேறும் பெருமாள் சினிமா வந்தபோது அது சாதியை பற்றி தான் பேசிச்சு, சாதிய பிரச்சனைகளை பற்றி தான் பேசிச்சு. ஆனால் எல்லா தரப்புலேயும் ஒரு பாராட்டு அந்த படத்துக்கு என்ன கிடச்சிது அப்படின்னா, இந்த படம் வன்மத்தோடு இல்லை, இது ஸ்டோரியை கையாண்டுச்சு, அதில் சில அறநெறிகளை பேசுது, சாதிய விஷயங்களை பேசினா கூட வன்மத்தோடு இல்லை அப்படின்ற ஒரு விஷயமாக அது இருந்தது. உங்களுடைய கருத்துக்களில் கூட அதுதான் துணிக்குது. மனிதநேயத்தை போதிக்குது. அந்த மாதிரியான ஒரு படமா தான் இந்த வர்ணாசிரமம் இருக்கு. ரொம்ப மகிழ்ச்சி சார். அடுத்த சினிமா முயற்சி இப்ப என்னன்னா, முதல் படம் இது வெற்றி அடையும்னு நமக்கு தோணுது. உங்களுடைய அந்த டீசரை பார்க்கும்போதும் சரி, அதனுடைய மேக்கிங் சரி, ஒரு வெற்றிகரமான படமாக அது நிச்சயமாக இருக்கும். விசாரணை, அசுரன் இந்த மாதிரியான வரிசையில் அப்படின்னு தோணுது. அடுத்த சினிமா என்பது சவால், வணிக சினிமா அப்படின்ற மாதிரி இருக்குமா, இல்லை இதே மாதிரி சமூக சமுதாய கதைகளை பற்றிய சினிமாக்களாக இருக்குமா? சமூகத்தை தொடாமல் நம்ம வந்து கதையை எழுத முடியாது. அப்படி எழுதுனா அது உயிர்ப்போடு இருக்காது. நீங்கள் ஒரு குடும்ப கதை எடுத்தாலும் அது ஒரு சமூகம் சார்ந்த சக மனிதன் ஒருத்தன் வந்து அதை வந்து உணர்றான், அதே மாதிரி ஒரு ஃபீல் பண்ணுறான் அப்படின்னாலே அது சமூக கதை தான், அது குடும்ப கதை கிடையாது. அந்த குடும்பத்தில் நம்ம ஒரு கதை எடுக்கிறோம், ஒரு குடும்ப கதை எடுக்கிறோம், அந்த குடும்பத்தில் ஒரு சம்பவம் நடக்குது, அதனால் அவங்க பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு என்றைக்கு வந்து ஒருத்தன் ஃபீல் பண்ண ஆரம்பி, இன்னொருத்தன் பார்க்குறவன் ஃபீல் பண்ணிட்டானே, அவன் வந்து சமூகத்தில் இருந்து ஒருத்தனாக அதை பார்க்குறான். ஸோ அது சமூக படம் தான். ஸோ இது வந்து வணிகமயமாக்கப்பட்ட படமா, வணிகமயமாக என்ன பண்ணுறது அப்படின்னா பெரிய ஆக்ஷன் படம் அப்படின்றதில் எனக்கு ஆரம்பத்துலேருந்து எனக்கு பெரிய ஆக்ஷன் படங்கள் அந்த மாதிரியான இதில் வந்து எனக்கு பெருசாக நம்பிக்கை இல்லை. மனித உணர்வுகளோடு சேர்ந்து பிரயாணிக்கிறது தான் நல்லதுன்னு நான் நம்புகிறேன். நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இவங்கள்லாம் அந்த டாக்குமெண்ட்ரி ட்ராமா டாக் ட்ராமா மாதிரியான சினிமாக்களை எடுக்கக்கூடியவங்க, இவங்களால் வந்துட்டு ஒரு இந்த நம்ம சொல்லுவோம்ல ஒரு அஞ்சு பாட்டு அஞ்சு போயிட்டு எல்லா சினிமா முழுக்க ஹீரோவே தெரிவார், இப்படி ஒரு படத்தை இவங்க ஈஸியாக சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் அதனுடைய டெக்னாலஜி அட்வான்டன்ஸ் அது, அதனுடைய பட்ஜெட்டு, அதனுடைய இது, இதை எடுப்பதற்கு ஆளுமை இல்லாதனால தான் இவங்க இந்த மாதிரி சினிமாக்கள் எடுக்கிறாங்க அப்படின்ற ஒரு ஒரு கருத்தாகவே அவங்க வச்சுருக்கிறாங்க. அந்த சினிமாக்கள் பற்றி உங்களுடைய பார்வை? அது முழுக்க முழுக்க கதைநாயகன் சார்ந்து அப்படின்னா, இப்போ மிகப்பெரிய வெற்றி படம்னு பார்க்குறது வந்து நம்ம கடந்த மாதத்தில் வந்து இது பண்ணும்போது பார்த்திங்கன்னா விக்ரம் தான் மிகப்பெரிய படம். கமலஹாசன் வந்து ஒரு மிகப்பெரிய நட்சத்திரம். அவர் படத்துலேயே வந்து ஃபகத் பாசில்னு ஒருத்தர், அவர் இப்போ ஃபஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னாக்க அவர் எங்கே இருக்காருனே தெரியாது, சும்மா அப்படியே வந்துட்டு போவார். ஃபகத் பாசில்னு ஒரு கேரக்டர் அப்படியே லீட் பண்ணிக்கிட்டே வரும் கதையை. அதுக்கப்புறம் விஜய் சேதுபதின்ற ஒரு கேரக்டர் உள்ளே வருது அப்படின்றப்போ, அதுக்கப்புறம் வந்து கமல்ன்ற ஒரு கேரக்டர் வர்றார். ஸோ அது வந்து ஒரு கதையாக சமைக்கப்பட்டது தான் அது, கண்டிப்பாக. ஸோ அதில் என்னென்னாக்கா அவர் நினச்சது மாதிரி எடுக்கிறதுக்கு நிறையா அவருக்கு வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான ஆட்கள் வந்து கிடைக்கிறாங்க. அதுக்கான என்ன விதைக்கிறோமோ அதுக்கான பலன் அதில் கிடைக்குது. நம்ம ஒரு ஏக்கர் விதைச்சோம் அப்படின்னாக்கா அதுக்கான பலன் என்னவோ, பத்து ஏக்கர் விதைச்சோனாக்கா பத்து ஏக்கருக்கான பலன். பொதுவாக இந்த மாதிரி சமுதாய சினிமாக்கள் எடுக்கும்போது இயக்குனருக்கும் தயாரிப்பாளருக்குமான ஒரு ஃபேப்ரிகேஷன், ஒரு ஃப்ரெண்ட்லினஸ் அந்த அந்த வேவிங்கை மெயின்டைன் பண்ணுறது பெரிய சவால்னு சொல்லுவாங்க. ஏன்னா வணிக எதிர்பார்ப்பு ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் கண்டென்ட்டு,
இதையெல்லாம் எல்லாத்தையுமே ஈடுகொடுக்க வேண்டிய ஒரு தேவையோடு இருப்பீங்க. இந்த படத்தில் ப்ரொடியூசரோட உங்களுடைய அனுபவங்கள், அவரை ப்ரொடியூசரை நீங்கள் அறிமுகப்படுத்திட்டு கூட சொல்லலாம். ப்ரொடியூசர் வந்துட்டு அவங்க பேசிக்காக வந்து அவங்க அமெரிக்காவிலேருந்து வந்திருக்காங்க. அவங்களோட ஆரிஜின் இங்கே தான், இந்தியா தான். பட் அவங்க பிறந்தது வளர்ந்தது எல்லாமே அமெரிக்காவில் தான். அவங்களுக்கு ஒரு பேஷன் இருக்குது சினிமா மேலே, பாடணும் அப்படிங்கிறது அவங்களுடைய ஒரு ஆசை. ஸோ அதுக்காக தான் அவங்க வந்து உள்ளே வர்றாங்க, நம்ம சினிமாவில் எப்படியாவது பாடிடலாம் அப்படின்னு வர்றாங்க. வந்த இடத்துல அவங்களுக்கு வந்து ஒரு சினிமாவே எடுக்கிறதுக்கான ஒரு சூழல் அவங்களுக்கு ஏற்படுது. சில காரணங்கள்னால அவங்களுக்கு அந்த படம் அவங்க பிளான் பண்ணி வந்தது மாதிரியான ஒரு சூழல் இல்லாமல் போயிடுது. ஸோ அந்த நேரத்தில் வந்து எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறம் திரும்ப அவங்க கூட ட்ராவல் பண்ணுறேன். இந்த படம் முழுக்க முழுக்க ட்ராவல் ஆகி இந்த கட்டத்துக்கு வந்திருக்கு அப்படின்னாக்கா, அது அவங்களுக்கு அந்த சினிமா மேலே இருந்த அந்த ஆர்வம், நம்ம பாடுறோம், நம்ம நடிக்கிறோம், நம்ம ஒரு படம் எடுக்கிறோம், அவங்க எல்லாத்துக்குமே ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும் அவங்கக்கிட்ட. அதை ஒரு என்ஜாய்மெண்ட், ஒரு இன்வால்மெண்ட்டோடு அதை செய்வாங்க. அதுதான் அதுக்கு வந்து இருந்தால்தான் இந்த மாதிரி சினிமாக்களுக்கு. ஆமாம், அப்படியான ஒரு ஒரு ஈகரோட அணுகலைனாக்கா அவங்க வந்து இந்த மாதிரியான ஒரு படத்தை வந்து அவங்க எடுக்க மாட்டாங்க. கண்டிப்பாக ஏதோ ஒரு படமாக எடுத்துட்டு கிளம்பி போயிடுவாங்க. அவங்க வந்து ஒரு தனியாக ஒரு பொண்ணாக வந்து ஒரு லேடியாக வந்து இங்கே அவ்வளோ சவால்களை சந்தித்தாங்க. ஆஸ் அ ப்ரொடியூசராக இங்கே இருக்கிற ப்ரொடியூசர்ஸே வந்து அவ்வளோ பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க. அதுக்கான எல்லா பிரச்சனைகளையும் அவங்களும் சந்தித்தாங்க. ஈவன் ஒரு டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் இருந்து என்ன பிரச்சனைகள் வருமோ அதையும் அவங்க அனுபவிப்பாங்க, இது பண்ணுறாங்க. ஒரு முதல் படம் அப்படின்றப்போ நமக்கு இதெல்லாம் வேணும், நமக்கு இதெல்லாம் இவங்க செய்யலை அப்படின்ற அந்த ஆதங்கம் என்ன அஸ் டைரக்டராக எனக்கு இருக்கும். அந்த கோபத்தில் ஒரு வாக்குவாதமாக வரும். அவங்க அதையும் வந்து சரி கட்டி அவங்க அதை பேசிக்கிட்டே இருப்பாங்க. வந்து ரெண்டு பேருக்கும் வந்து ஃபோனில் தான் நேரில் பார்க்கும்போது ஒரு நாள் கூட ரெண்டு பேரும் நாங்கள் வந்து அந்த முகம் காட்டிக்கிட்டதே கிடையாது. ஆனால் ஃபோனில் பேசினோனாக்க ரெண்டு பேருமே வந்து அவ்வளோ வாக்குவாதம் நடக்கும், அவ்வளோ சண்டை நடக்கும். ஒரு கட்டத்தில் வந்து ரெண்டு பேரும் பேச்சே நிப்பாட்டிட்டோம், பேசுறது இல்லை. ரெண்டு பேருமே வாய்ஸ் நோட்டில் போடுவோம், அந்த வாய்ஸ் நோட்லேயும் சண்டை தான் நடக்கும். அது என்னன்னாக்க எனக்கு இது வேணும்னு நான் இது பண்ணுவேன் டெவலப்மெண்ட்டை நோக்கி. ஆமாம், இது எப்படி படத்துடைய தேவைக்காக தான் அது ரெண்டு பேரும். அதுக்கப்புறம் என்னன்னாக்க ரெண்டு பேருக்குமே ஒரு புரிதல் இருந்தது, அவனும் படத்துக்காக தான் போராடுறான், அவங்களும் படத்துக்காக தான் இவ்வளோ தூரம் பேசுகிறாங்க அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கான வேலைக்கு. அதுதான் வந்து ரெண்டு பேரையும் வந்து எவ்வளோ சண்டைகள் நடந்தாலும் அதை வந்து கனெக்ட் பண்ணி நுப்பாட்டியிருந்தது அந்த அந்த பாயிண்ட் தான். ஸோ அது அந்த பாண்டிங் வந்து இன்ன வரைக்கும் இருக்குது. பட் நான் ஒரு ஒரு தடவையும் அவங்க கூட வந்து பேசி இது பண்ணி முடித்ததுக்கப்புறம் எனக்கு தோணும், நான் என்னோடய ஆதங்கத்தில் நான் முழுசாக பேசிடுவேன். பேசி முடித்ததுக்கப்புறம் அவங்க வந்து இவ்வளோ தூரம் கட்ஸாக இருக்காங்க, சரி ஓகே நம்ம கொஞ்சம் இறங்கி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் திரும்ப வந்து உடனேலாம் பேச மாட்டோம். அதுக்கப்புறம் திரும்ப ஒரு மறுநாளோ இல்லை அன்னைக்கு நைட்டோ ஒரு மெசேஜ் போடுவோம். மெசேஜ் போட்டோம்னா அவங்க வந்து காலையில் அப்படி ஒரு சண்டை நடந்துச்சுன்றதே அவங்களும் காட்டிக்க மாட்டாங்க, திரும்ப அதுக்கு அப்படியே ரிப்ளை பண்ணுவாங்க. இப்போ என்ன மனநிலைக்கு நம்ம நான் ஒரு மெசேஜ் போடுறனோ அதே மனநிலையிலேயே அவங்க திரும்ப ரிப்ளை பண்ணுவாங்க. ஸோ அந்த வாக்குவாதம் ஒரு ஆரோக்கியமானதுன்றது அந்த கான்வர்சேஷன்லேயே தெரிஞ்சிடும். ஸோ அப்படி ஒரு ப்ரொடியூசரை சந்தித்தது என்னோட முதல் படத்தில் எனக்கு கிடைச்சது பெரிய பாக்கியம் தான் நான் நினைக்கிறேன். நட்பும் ஒரு சமுதாய உணர்வும் தான் ஒரு பெரிய அளவில் இதை கனெக்ட் பண்ணியிருக்கு. அடிப்படையில் ஒரு நட்புன்ற விஷயம் ரொம்ப நெகிழ்ச்சியான விஷயமாகவும் இருக்குது. இந்த படத்தை எடுக்கும்போது இதில் சுவாரஸ்யமான அல்லது சர்ச்சைக்குரிய பிரச்சனைகள் நல்லது கெட்டதெல்லாம் சந்திச்சிருப்பீங்க, அதில் ஏதாவது முக்கியமான விஷயங்கள் பதிவு செய்ய விரும்புறீங்க? நான் சொல்லுவேன் கண்டிப்பாக. நான் வந்து இந்த படத்தில் வந்து 14 பேர் அறிமுகப்படுத்தினது எப்படியோ அதே போல் கிட்டத்தட்ட ஒரு 40-45 லொக்கேஷனில் இந்த படத்தை ஷூட் பண்ணியிருக்கோம். ஒரு ஒரு இடத்துலையும் ஒரு ஒரு மாதிரியான பிரச்சனைகள் நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கோம். ஒரு இடத்துல போய் ஒரு கோயில்லையோ ஒரு ஊர் மந்தையிலையோ போய் நம்ம நின்று இது பண்ணும்போது அங்கே ஜாதியம் சார்ந்து பேசி தான் அந்த கதையை எடுக்கணும். அப்படின்றப்ப அந்த ஊரில் இருக்கவங்க யார் என்ன ஏதுன்னா நம்ம டீட்டெயில் விசாரிச்சிருக்க மாட்டோம். பட் நமக்கு அந்த லொக்கேஷனாக நல்லாயிருக்கு, இந்த இடத்துல அந்த சீன் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை டிசைட் பண்ணுவோம். பட் அந்த ஊரில் இருக்கவங்க அது எந்த ஜாதியை பற்றி பேசுகிறாங்க இது பண்ணுறாங்க, ஆமாம் அவங்கள தவிர்க்க முடியாது. அவங்கள தவிர்த்துட்டு வந்து அவங்கள ஒடுக்கிட்டு நம்ம படமும் எடுக்க முடியாது.
அப்படின்றப்போ அந்த மாதிரியான காஞ்சிபுரம் பக்கத்தில் ஒரு கிராமத்தில் வந்து நாங்கள் போய் எல்லாம் அசம்பிள் ஆகி வச்சு லைட்டு கிட்டலாம் பண்ணி ரெடியாகி ஆர்டிஸ்ட்லாம் வந்து இறங்கியாச்சு. நாங்கள் வசனம் சொல்லி இது பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது பண்ணிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒருத்தர் வந்து அந்த வரைக்கும் ஊருக்காரங்க தான் நின்று பார்த்துட்ருக்காங்க. அந்த கோயில் சம்மந்தப்பட்டவங்களாம் வந்து கேட்டெல்லாம் திறந்து விட்டுட்டு அந்த இதுக்கெல்லாம் மாலை போடுங்க, அந்த துணியெல்லாம் கட்டுங்கன்னு சொல்லி எல்லாம் பண்ணோம். அதை அவங்க அந்த பூசாரியும் அவங்களும் பண்ணிட்டு தான் இருக்காங்க. திடீர்னு ஒருத்தர் வந்தார். வந்தோடனே என்ன எடுக்கிறீங்க, எனக்கு டீட்டெயில் சொல்லுங்கள் அப்படின்னாரு. அப்புறம் என்னுடைய அசோசியேட் போய், வீரமணின்னு ஒரு பையன் கோ டைரக்டர், அவன் போய் அவங்களுக்கு அந்த சீனுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்கிறான். சொன்னதுக்கப்புறம் இல்லை நீங்கள் இப்படி தான் சொல்லுவீங்க, ஆனால் நீங்கள் வந்து படத்தில் காட்டும்போது வேறு மாதிரி காட்டுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கெல்லாம் எடுக்கக்கூடாது அப்படின்னா அந்த இடத்துல எடுக்கக்கூடாதுன்னே சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து திரும்ப வந்து அவன் என்ன சொல்கிறான், ஏங்க நான் எடுக்க போகிற சீனை நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் கூடயே நில்லுங்க, கேமரா பக்கத்தில் நில்லுங்க, வேறு ஏதாவது எடுத்தோன்னாக்கா நான் என்னோடய டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துட்டு போகிறோம், நீங்கள் படத்தில் வந்து நீங்கள் எதிர்பார்க்காத நீங்கள் விருப்பம் உங்களுக்கு வந்து சகிச்சுக்க முடியாத விஷயம் இருந்துச்சுனாக்க நீங்கள் வாங்க அப்போ நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீரமணி சொல்கிறான். அதுக்கப்புறமா அந்த ஆள் நம்பலை. அவங்களுக்கு என்னன்னாக்கா இங்கே அவங்க அதை எடுத்துடக்கூடாதுன்னு மைண்ட் ஃபிக்ஸ் ஆகிட்டான். ஊரை கூட்டணும்னு முடிவு பண்ணிட்டாரு. ஆமாம், ஊரில் இருக்கவங்கெல்லாம் கூட எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிவிட்டு அவனை இது பண்ணுறாங்க. ஆனால் அவன் வந்து அதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கான். எங்கள் ஊரில் என் கிராமத்தில் நான் இருக்கிற இடத்துல இந்த மாதிரி படம் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதில் அவங்க ஸ்ட்ராங்காக இருந்தார். அதுக்கப்புறம் டேரக்டர் நான் போய் நேரில் பேசுகிறேன். பேசி இது பண்ணும்போது அப்பையும் வந்து அவரோட ஸ்டாண்டில் கரெக்டாக இருந்தார். இல்லைங்க நீங்கள் யாராக வேணாலும் இருந்துட்டு போங்க, நீங்கள் டைரக்டர் அருங்க பிடிச்சிடறாங்க, எனக்கு அதை பற்றிலாம் பிரச்சனை இல்லை, எங்கள் ஊரில் இந்த கோயிலில் நீங்கள் இந்த படம் எடுக்கக்கூடாது, கிளம்பி போங்க அப்படின்னா மொத்த யூனிட்டையும் கூட்டிகிட்டு மொத்த ஆர்டிஸ்ட்டையும் கிளப்பிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிட்டோம் நாங்கள். கடைசி வரைக்கும் எடுக்கவே விட, கடைசி வரைக்கும் அந்த சீனை எடுக்கலை நாங்கள். வேறு காவல்துறை முயற்சி எதுவும் பண்ணலையே நம்ம. அதுக்கப்புறம் அங்கே லோக்கலில் இருந்த மேனேஜர், காவல்துறையிலலாம் ஒன்றும் அங்கே லோக்கலை மீறி எல்லாம் பெருசாக சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. பிரச்சனைகள் வந்துச்சுனாக்கா அவங்க தடுக்கிறதுக்கு சார் நம்மள்ட்ட அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க, என்ன சொல்லுவாங்கன்னா சார் பிரச்சனை வரும் சார், வேணாம் சார், வேறு இடத்துல போய் எடுத்துக்கோங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊரில் இருந்த ஒருத்தர் இதே மாதிரியான ஒரு இடம் பக்கத்து ஊரில் இருக்குது அங்கே போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு இடம் சொல்கிறாரு. அந்த ஊரில் போய் தான் திரும்ப அந்த சீனை நாங்கள் முழுமையாக எடுத்தோம். அந்த ஊரில் இருக்கவங்க அவங்க நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. அதை பற்றியெல்லாம் அவங்களுக்கு ஒன்றும் பெருசாக கவலையெல்லாம் கிடையாது. ஸோ இந்த மாதிரியான சம்பவங்கள் நிறையா இருக்கும். அதுக்கப்புறம் எங்களுக்கு என்னன்னாக்கா டேய் இந்த மாதிரியான விஷயங்கள் இங்கே பேச போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா எப்போ யார் எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு தெரியாது. அப்புறம் நம்ம கூட யூனிட்ல இருக்கவங்க எப்போ எப்படி சூடாவான்னு தெரியாது, பிரச்சனைகளை சந்திச்சிடக்கூடாதுன்ற அந்த பயமும் இருந்துகிட்டே தான் இருந்தது. ஸோ அந்த மாதிரியான அனுபவங்கள் நிறையா இருக்கு. உங்களுடைய படத்தினுடைய ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் அது நம்ம நகைச்சுவை நடிகர் சூரி அவர்கள் வெளியிட்டதாக கேள்விப்படுறோம். அதில் அதை பார்த்தா அதில் இருக்கிற ஆச்சரியமான விஷயம்னா ரொம்ப தீவிரமான ஒரு புத்தகங்களில் வரக்கூடிய ஒரு ஹெட்டிங் அந்த மாதிரி ரொம்ப ரேராக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டில் போட்டிருக்கேன். அதை பார்த்தீங்கனாலே அந்த வர்ணாசிரமத்தை துல்லியமாக சொல்கிறதா இருக்குது. இப்போ இது தலைப்புக்கு அடுத்த அட்டகாசமாக இருக்குது. இந்த அட்டகாசம் எப்படி உங்களுக்குள்ளேருந்து வந்தது? இயல்பாகவே அட்டகாச பேர் வெளியேறீங்க. அட்டகாசம்னு இல்லை, நம்ம ஆக்சுவலாக வந்து அதை நீங்கள் வந்து ஒரு அட்ராக்ஷன் வேணால் எடுத்துக்கலாம். நம்ம எதை சொல்ல வர்றோமோ அதை வந்து தெளிவாக திருத்தமாக பதிவு பண்ணிட்டோன்னா நல்லதுன்னு நான் நம்பினேன். அதுக்காக தான் அப்படி ஒரு தலைப்பும் அப்படி ஒரு வடிவமைப்பும் பண்ணோம். இந்த ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வெளியிட்டதுக்கப்புறம் சூரிக்கு வந்து சில பிரச்சனைகள்லாம் வந்துச்சு, சில ஃபோன் கால்கள்லாம் வந்துச்சு, விடுறாங்க இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் ஏன் ஆதரவு கொடுக்குறீங்க அப்படின்னோன்னா அவர் வந்து தெளிவாக ஒன்று சொல்லிட்டாரு. அவர் வந்து எனக்கு பழக்கமானவர், அவர் வந்து ஏதோ நம்பிக்கையின் பேரில் எனக்கு ஒன்று செய்யணும், நான் ஒன்று செய்யணும்னு நினைக்கிறாரு, நான் அதை அவருக்கு செஞ்சு கொடுத்துருக்கேன் அவ்வளோதான், மற்றபடி அதோடய உள்நோக்கம்லாம் வந்து நான் யோசிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நல்லெண்ணத்தில் தான் நான் பண்ணியிருக்கேன், எனக்கு அவரை தெரியும், அவர் மேலே எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, அந்த நம்பிக்கையின் பேரில் நான் வந்து அதை ரிலீஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தெளிவாகவே சொல்லிட்டாரு. ஜாதின்னு வந்துட்டு நம்ம மக்கள் சிரிக்க வைக்கிற மனுஷனையும் கட்டுப்படுத்திடுறாங்க. இல்லை ஆக்சுவலாக வந்து நம்ம வந்து சூரியை வந்து ஒரு நகைச்சுவை நடிகராக பார்க்குறோம். அவர் வந்து நகைச்சுவை நடிகர் மட்டும் இல்லை, அவர் மிகப்பெரிய ஒரு குணச்சித்திர நடிகர், ஒரு ஆக்சுவலாக வந்து அவர் வந்து ஒரு என்னை பொறுத்தளவுக்கு நான் அவர் கூட பழகின அளவுக்கு அவர் வந்து ஒரு பெரிய க
ஹீரோன்னு கூட சொல்ல மாட்டேன், ஒரு கதைக்கான ஒரு நாயகனா நீங்கள் அவரை என்ன வேணாலும் நீங்கள் வடிவமைக்கலாம். கண்டிப்பாக ஏதோ சில சினிமாக்களில் கூட நடிக்கிறத கேள்விப்பட்டோம். ஆமாம், இப்போ வெற்றிமாறன் சார் படத்தில் பண்ணுறாரு, அதுக்கப்புறம் வேறு ரெண்டு மூணு படங்கள் கமிட் ஆகிருக்கு. இப்போ ராமோட படம் ஹீரோவாக தான் பண்ணுறாரு. பட் நீங்கள் ஒரு முழுமையான, நீங்கள் வந்து ஒரு மலையாள படம் மாதிரியான ஒரு கதையை எடுத்தீங்கன்னாக்க அந்த இதில் வந்து அவ்வளோ ஈஸியாக பொருந்தக்கூடிய. இவங்கெல்லாம் ரொம்ப சீரியஸான இயக்குநர்கள் வேறு. ஆமாம், இன்னொன்று சூரிய வந்து இந்த காமெடி ஆர்டிஸ்டாக நடிக்கிறதுக்கு முன்னாடியே தபால்காரன் ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஒன்று பண்ணியிருக்கார். அந்த இது பார்த்துட்டு தான் வந்து இவனுக்குள்ள இவ்வளோ பெரிய ஒரு நடிகர் இருக்காரு அப்படின்றது எனக்கு அப்பயே தெரிஞ்சது. ஒரு பெரிய ஆர்டிஸ்டாக வருவார் அப்படிங்கிறது. அப்புறம் அவர் கிடைச்ச வாய்ப்புகளை வச்சு அவர் ஒரு காமெடியாக ப்ரொஜெக்ட் ஆகிட்டாரு. மதுரை குசும்புகளை வச்சு. ஆமாம், உங்கள் அனுபவமே சொல்லுது இது போன்ற 100 திரைப்படங்கள் இன்னும் தமிழ் சமூகத்தில் தேவையாக இருக்குது அப்படின்ற மாதிரி. ரொம்ப நன்றி சார், மகிழ்ச்சி.